டேஸ்ட் தி டெய்லி. 2024 மக்களவை தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன என்ற நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். 25 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட ஆந்திராவில் எதிர்க்கட்சியான சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 16 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. ஆளும் கட்சியான ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 4 இடங்களிலும் பாஜக 3 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. ஆந்திர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் படுதோல்வியை சந்திக்கிறது. மொத்தமுள்ள 175 சட்டமன்ற தொகுதிகளில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 18 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. எதிர்க்கட்சியான சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 130 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இதன் மூலம் சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதலமைச்சர் அரியணையில் அமரவுள்ளார். 2 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக 2 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது. அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 14 நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக 8 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், ஐக்கிய மக்கள் கட்சி 1 தொகுதியிலும், அசாம் கன பரிஷத் கட்சி 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. நாற்பது தொகுதிகளில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 14 தொகுதிகளிலும், பாஜக 12 தொகுதிகளிலும், லோக் ஜனசக்தி 5 தொகுதிகளிலும், ராஷ்டிரிய ஜனதா தளம் 2 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளிலும் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. வடகிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் மனோஜ் திவாரி 567,709 வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார். இதுவரை எதிர்த்து போட்டியிட்ட கண்ணையா குமார் 430,404 வாக்குகளை பெற்று சுமார் 137,305 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்துள்ளார். புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட சுஷ்மா சுவராஜின் மகள் பன்சூரி சுவராஜ் 313,848 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சியின் சோம்நாத் பாரதி 48,454 வாக்குகள் பின்தங்கியுள்ளார். 26 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட குஜராத்தில் 24 தொகுதிகளில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. 2 தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை பெற்றுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் பாஜக முன்னிலையில் உள்ளது. எதிரணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 4 தொகுதிகளிலும் பின்னடைவை சந்தித்துள்ளது. மாண்டி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத் 409,558 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட விக்ரமாதித்யா சிங் 355,516 வாக்குகள் பெற்று 54,042 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளை கொண்ட கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 14 இடங்களையும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 2 இடங்களையும், பாஜக 1 இடங்களையும், ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி 615,270 வாக்குகள் பெற்ற 344,709 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். திருவனந்தபுரம் தொகுதியில் நீண்ட நேரமாக பின்தங்கியிருந்த சசி தரூர் தற்போது 15,974 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். பாஜக வேட்பாளர் ராஜு சந்திரசேகர் 336,965 வாக்குகள் பெற்ற நிலையில், காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசி தரூர் 352,939 வாக்குகள் பெற்று முன்னிலை.
28 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட கர்நாடக மாநிலத்தில் 16 தொகுதிகளில் பாஜகவும் 10 தொகுதிகளில் காங்கிரசும் மதசார்பற்ற ஜனதா தளம் 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. பெங்களூரு பெருநகரத்தின் 4 தொகுதிகளில் 3 கைப்பற்றி வாகை சூடியுள்ளது பாஜக. கர்நாடக மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமாரின் சகோதரர் டி கே சுரேஷ் 182,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கி தோல்வி முகத்தில் உள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மொத்தமுள்ள 29 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஜகவே முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் கூட முன்னிலை வகிக்கவில்லை. நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் பாஜக 12 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 11 இடங்களிலும், சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி 9 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அணி 7 இடங்களிலும், சிவசேனா ஷிண்டே அணி 7 இடங்களிலும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 1 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளனர். பாராமதி தொகுதியில் போட்டியிட்ட தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத் பவாரின் மகளான சுப்ரியா சுலே 108,000 அதிகமான வாக்குகளை பெற்று 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் கடும் இழுபறியான முடிவுகளை கொடுத்து வரும் நிலையில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மைக்கு குறைவான இடங்களை பெற்று இதர கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 240 தொகுதிகளில் மட்டுமே பாஜக முன்னிலையில் உள்ளது. காங்கிரஸ் கட்சி 99 இடங்களை கைப்பற்றி 2வது இடத்தை பிடித்துள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் முடிவுகள் ராமர் கோவில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை கண்கூடாக காட்டியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் பாஜக 33 தொகுதிகளிலும், சமாஜ்வாதி கட்சி 36 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 7 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது. கன்னோச் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சமாஜ்வாதி கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் 397,623 வாக்குகள் பெற்று 104,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். அமேதி தொகுதியில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி 104,800 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரி லால் சர்மா 364,780 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். ஒடிசா மாநில சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாஜக அதிக தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. தொடர்ந்து 5 முறை முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் கட்சி பின்னடைவை சந்தித்துள்ளது. மொத்தமுள்ள 147 தொகுதிகளில் பாஜக 77 தொகுதிகளிலும், நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் கட்சி 53 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. இதனால் 5 முறை ஆட்சி செய்த நவீன் பட்நாயக் தற்போதைய ஆட்சியை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தின் 25 நாடாளுமன்ற தொகுதிகளில் 14 தொகுதிகளை கைப்பற்றிய பாஜக, 8 தொகுதிகளை கைப்பற்றிய காங்கிரஸ் கட்சி. சுரு தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் கஸ்வான் 62,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் 182,925 வாக்குகளை பெற்று பாஜகவின் நமச்சிவாயத்தை விட 40,314 வாக்குகள் முன்னிலை. தெலங்கானா மாநிலத்தின் 17 நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக 8 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 8 தொகுதிகளிலும் முன்னிலை. வாரங்கல் தொகுதியில் போட்டியிட்ட கடையம் காவியா 425,722 வாக்குகள் பெற்று 158,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார்.
தமிழகத்தின் 39 தொகுதிகளில் நடைபெற்று வரும் வாக்கு எண்ணிக்கையில் அதிமுக 20.71% வாக்குகளை கைப்பற்றியுள்ளது. ஆளும் திமுகவுக்கு 24.88% வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளன. மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தமுள்ள 42 நாடாளுமன்ற தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 30 தொகுதிகளில் முன்னிலை வகித்து கருத்து கணிப்புகளை தவிடுபொடி ஆக்கியுள்ளது. அதிக தொகுதிகளை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்பட்ட பாஜக 11 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகித்து வருகிறது. கிருஷ்ணாநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மகுவா மொய்தரா 485,079 வாக்குகள் பெற்று 40,684 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் போட்டியிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் இளம் தலைவர் அபிஷேக் பானர்ஜி 878,972 வாக்குகள் பெற்று 625,677 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட ஆந்திராவில் எதிர்க்கட்சியான சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 14 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. ஆளும் கட்சியான ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 4 இடங்களிலும் பாஜக 3 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன.